ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம பெட்டகம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் பண்ணுறதுக்கு நமக்கு ஆடை மட்டுந்தான் வேணும் இந்த பால் ஆடையை டெய்லி வீட்டில் நம்ம பால் காய்ச்சும்போது மேலே இருக்க ஆடையை மட்டும் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க அதே மாதிரி ஒரு பத்து நாளைக்கு நம்ம ஆடையை சேர்த்து சேர்த்து வச்சோம்னா நமக்கு பால் ஆடை கிடைக்கும் எனக்கு வந்து நான் பத்து நாளாக நான் சேர்த்து வச்சது தான் எனக்கு இவ்வளோ பாலாடை கிடைச்சிருக்கு இதை நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் பண்ணுறதுக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுக்கோங்க க்ரீம் பண்ணும்போது இந்த பாலாடை வந்து சில்லுன்னு இருக்கணும் அப்போ தான் க்ரீம் நமக்கு நல்லா வரும் இதை நம்ம இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் பாலாடையை மிக்சி ஜாரில் போட்டு அதை லைட்டாக உடச்சி விட்டதுக்கப்புறம் தான் மிக்ஸியை ஆன் பண்ணிக்கோங்க பாலாடை ரொம்ப நேரம் மிக்சியில் அரையணுன்னு அவசியம் இல்லை அது எல்லாம் மிக்ஸ் ஆனால் போதும் ரொம்ப நேரம் நம்ம அரைய விட்டுட்டோம்னா அது வந்து நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வராமல் ஆயிரும் அதனால் நல்லா அது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் க்ரீம் நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு இப்போ நம்மளுடைய ஃப்ரெஷ் க்ரீம் வீட்டிலையே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த ஃப்ரெஷ் க்ரீமை பேக்கெட் பாலில் தான் பண்ணியிருக்கேன் இதே இது பசும்பாலில் நம்ம பண்ணோம்னா ரொம்ப திக்காகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பசும்பால் பால் கிடச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ